Bottiselli casuals. The real casuals. Bottiselli and Raphael. Shirts and trousers. புதுச்சேரியில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ரஹ்மானிடம் கேட்கலாம். ரஹ்மான், யாரெல்லாம் சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு இப்ப போராட்டம் நடத்தி வராங்க, என்ன விஷயங்களை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்துறாங்க? திலகவதி, அதாவது புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய வம்பாக்கிரப்பாளையம் என்ற மீனவர் கிராமமாகும். இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இங்கு மயான கொள்ளை நிகழ்ச்சி என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த இடத்தை தனியார் ஆக்கிரமித்திருப்பதாக கூறி மேலும் இந்த நிகழ்ச்சியை இங்கு நடத்தக்கூடாது என்று தொடர்ந்து அவர்கள் சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தார்கள். அப்போது போலீசார் அவரை தடுத்து நிறுத்திய போது இங்கு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சட்டமன்றம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக சட்டமன்ற வாயில்கள் இரண்டுமே மூடப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த பகுதியிலே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள், நீங்க எவ்வளவு வருஷமா இந்த இடத்த நடத்திட்டு இருக்கிறீங்க, இப்ப என்ன சொல்றாங்கம்மா? 500 வருஷம் அது பாப்ப நாடு பாட்டம் ஆண்ட இடம். இப்ப எனக்கு 65 வயசு ஆகுது. நான் பிறந்தா இருக்க மாட்டேன் அந்த இடத்துல. அந்த அம்மா கொல்ல விடுற இடம், அது அம்மாவோட இடம். அம்மாவோட இடத்த கொடுங்க, தயவு செய்து கொடுங்க ஐயா, எங்க இடத்த கொடுங்க, எங்க இடத்த கொடுங்க. இந்த மாதிரி யாரு தட்டகாத பண்றது? கொடுங்க எங்க இடத்த, எங்க இடத்த கொடுங்க. எங்களுக்கு தேவையில்ல, அந்த அங்காளமா கொடுங்க, அந்த அங்காளமா கொடுங்க. எதுக்காக நீங்க யாரு எடுத்தது? இது யாரோட வேலை? இது யாரோட சூழ்ச்சி? யாரோட இது வேலை? ஆளை காட்டுங்க, எங்களுக்கு ஆளை காட்டுங்க. அதாவது இந்த இடத்திற்கு தற்போது இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சி நடத்த கூடாதுன்னு சொல்றாங்களா? அவங்கள அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமா வேணும் வித்துட்டாங்க. இப்ப எங்களுக்கு அது இடம் கிடையாது, உங்களுக்கு இது உரிமை கிடையாதுன்றாங்க. எங்களோட சொந்த உரிமை அது. எங்க வம்பாக்கிற போல எங்களுக்கு ஊர் ஊருக்காரங்க. யாரு இது வித்தவங்களும் வாங்கினவங்களும் எங்களுக்கு வர சொல்லுங்க நேரடியா. ஏன் பதுங்கி இருந்துக்கிட்டு எங்களுக்கு தொல்லை கொடுக்கணும்? நாங்க ஏன் ரோட்ல உட்காந்து கிடக்கணும்? அந்த அம்மா விட மாட்டாங்க. அவங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிடுவாங்க. நானே பிறக்கல, எனக்கு 63 வயசு ஆகுது. நானே பிறக்கல. எங்க பாட்டி பாட்ட எங்க அம்மா காலத்துல இருந்து சொல்லுவாங்க, 50 வருஷம் கல்லாரம் பக்கமா ஓடுமா சாமி. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது மெயின் ரோட்ல. அதாவது மீனவர்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய இந்த கோயிலில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய, அதாவது பரம்பரை பரம்பரையாக மயான கொள்ளை நடைபெற்ற இடத்தை தற்போது தனியார் ஆக்கிரமித்து அந்த இடத்திற்கு உரிமை கொண்டாடி இருக்கிற காரணத்தால் இந்த மீனவ பெண்கள், குறிப்பாக இந்த மீனவ பெண்களை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு வந்திருக்கின்றார்கள். தற்போது முதலமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு போலீசார் அனுமதி பெற்றுக் தந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அதிமுகவுடைய மாநில செயலாளர் அன்பழகன் மீனவ பிரதிகளுடன் தற்போது பேச்சுவார்த்தைக்கு சென்றிருக்கிறார்கள். மேலும் இருக்கக்கூடிய மீனவர்களை சமாதானம் செய்து இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இந்த பகுதி, அதாவது ஏற்கனவே தங்களுக்கு அந்த இடத்தில் கிடைத்த உரிமை தொடர்ந்து கிடைக்கும் வரை, உறுதி அளிக்கும் வரை இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்று தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. ரஹ்மான், Bottiselli casuals. The real casuals. Bottiselli and Raphael. Shirts and trousers.